வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவில்பட்டியில் லட்சுமியம்மாள் நினைவு கோப்பை 9வது அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது. கோவில்பட்டியில் லட்சுமியம்மாள் நினைவு கோப்பை 9வது அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் செயற்கை புல்வெளி மைதானத்தில் பகல் இரவு ஆட்டமாக துவங்கி நடைபெற்று வருகின்றது. இப்போட்டி ஹாக்கி இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஹாக்கி பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டு பி கிரேட் போட்டியாக நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டியில் 16 அணிகள் கலந்து கொள்கின்றன. இப்போட்டி கால் இறுதி ஆட்டம் வரையில் லீக் முறையிலும், கால் இறுதி, அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையிலும் நடைபெறுகிறது. 2வது நாள் 4வது லீக் ஆட்டத்தில் மும்பை யூனியன் வங்கி அணியுடன் சென்னை தெற்கு ரயில்வே அணி மோதியது. இதில் 0-0 என்ற கோல் கணக்கில் மும்பை யூனியன் வங்கி அணியும் சென்னை தெற்கு ரயில்வே அணியும் சமநிலை பெற்றது. 5வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ஹாக்கி அசோசியேஷன்ஸ் அணியுடன் சென்னை சாய் அணி மோதியது. இதில் 1-0 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு ஹாக்கி அசோசியேஷன்ஸ் அணி வெற்றி பெற்றது. 55வது நிமிடத்தில் பெங்களூரு ஹாக்கி அசோசியேஷன்ஸ் அணி வீரர் அப்கரன் சுதேவ் ஒரு ஃபீல்டு கோல் போட்டார். 6வது லீக் ஆட்டத்தில் சண்டிகர் CISF அணியுடன் பெங்களூர் கனரா வங்கி அணி மோதியது. இதில் 4-1 என்ற கோல் கணக்கில் பெங்களூர் கனரா வங்கி அணி வெற்றி பெற்றது. 15வது நிமிடத்தில் பெங்களூர் கனரா வங்கி அணி வீரர் தீட்சித் பெனால்டி கார்னர் முறையில் ஒரு கோல் போட்டார். 28வது நிமிடத்தில் பெங்களூர் கனரா வங்கி அணி வீரர் சோமனா ஒரு ஃபீல்டு கோல் போட்டார். 40வது நிமிடத்தில் பெங்களூர் கனரா வங்கி அணி வீரர் பிரதான் சோமனா ஒரு ஃபீல்டு கோல் போட்டார். 51வது நிமிடத்தில் பெங்களூர் கனரா வங்கி அணி வீரர் தீட்சித் பெனாலிட்டி கார்னர் முறையில் ஒரு கோல் போட்டார். 59வது நிமிடத்தில் சண்டிகர் CISF அணி வீரர் ஹர்பித் சிங் பெனாலிட்டி கார்னர் முறையில் ஒரு கோல் போட்டார். மோசன் கேரக்டர் எனக்கு எதுவும் இருக்கு.